இந்த பிரச்சனைகள் வந்து நீண்டு கொண்டே போகுது, பூதாரமாக வெடிக்குது. நான் இப்பவும் சொல்றது அந்த வைத்தியர்களோட 25 வைத்தியர்களிடம், நாங்கள் இப்பவும் ஒரு ஒரு அதாவது வந்து உங்களுடைய பேரில் ஏற்படுகிற களம் வந்து நான் கிட்ட இதில் கேள்விப்பட்டிருக்க 4 டாக்டர்ஸ் வந்து ரிசைன் பண்ணினோம்னு சொல்லி, இப்ப 1-2-3 பேர் செய்த வேலையால எல்லாருடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டு பொதுவாகவே எல்லா வைத்தியர்களை நோக்கியும் கைகள் நீட்டப்படுகின்ற விஷயம் ஒன்று வந்திருக்குது. நான் முக்கியமா இந்த கோலை வந்து அதாவது இந்த லைவுக்கு வந்து காரணம் கணவர் நான் என்ன செய்யணும்னு தெரியாம கேட்டுக்கொண்டு படியால் அதனால தான் நான் இந்த லைவுக்கு வந்தேன். இப்பவும் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற விஷயங்கள் சம்பந்தமாக எனக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. திங்கட்கிழமை காலை வரைக்கும் பொறுமையாக இருக்கவும், அதில் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் எங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் எவ்வாறான நடவடிக்கை செய்கின்றது. அன்று நோதர்ன் பிரவின்ஸ் ஹெல்த் டயலாக் என்று சொல்லப்படுகின்ற திட்டமிடப்பட்ட ஒரு பிரசன்டேஷன் டாக்டர் சமன் பத்ரன் அவர்களால் திட்டப்படப்பட்ட ரீதியில் செய்யப்பட்ட இது ஒன்று அன்று வெளியாகி இருந்தது. அந்த வெளியாகி இருந்து அவர் வந்து என்ன செய்கிறார் சொன்னால், அதாவது வந்து யாழ்ப்பாணமே நெருப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற போது சாவச்சேரி ஆதார வித்தியசாலை பிரச்சனைகள் வந்து மொத்தமாக கதைக்கப்பட்டிருக்கின்ற போது டாக்டர் வைத்தியர் சமன் பத்ரன் அவர்கள் ஒரு பிரசன்டேஷனை செய்திருந்தார். நீங்கள் அதை ஆன்லைன் பார்த்துருக்கலாம். அது வந்து சரியான ஒரு 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 துரோக செயலாகவே நான் பார்க்கிறேன். நான் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்வது, எல்லா வைத்தியர்களை நோக்கியும் கை நீட்டாதீர்கள். அவர்கள் சில நேரத்தில் பணம் சம்பந்தமான விடயத்தில் பிழைவிட்டிருக்கலாம், ஆனால் எனக்கு தெரிய 98 வைத்தியர்கள் தாங்கள் விரும்பி ஒரு நோயாளியை பாதிக்கும் விதமாக என்றுமே நடப்பதில்லை. நானும் ஒரு சாதாரண வைத்தியனை. அப்ப நீங்கள் வைத்தியர்களை நீங்கள் நோக்கி குறை நீட்டும் போது அதை என்னை நோக்கி நீட்டுகின்ற கையாகத்தான் அமையும். சாதாரணமாக ஒரு வைத்தியனாக நாங்கள் தோளிலே ஸ்டெதஸ்கோப் போடுகின்ற போது, ஒரு ஒரு சர்ஜனாக நாங்கள் ஒரு சர்ஜிக்கல் கிட் போடுகின்ற போது, எங்களுடைய சாதாரணம் என சொல்லும் நாங்கள் எந்த நோயாளியையும் பாதிக்குமாறு நடவடிக்கை எடுக்கக்கூடாது. ஆனால் பணம் சம்பந்தமான விஷயங்களை அவர்கள் பிழைவிட்டிருக்கலாம். சாதாரணமாக எங்களுடைய வைத்தியசாலையிலே செய்யக்கூடிய ஒரு சர்ஜரியை அவர்கள் டிலே பண்ணி கொண்டு போய் பிரைவேட்லேயே செய்திருக்கலாம், அது நடந்திருக்கலாம். பட் அவர்கள் அங்கே செய்கின்ற சர்ஜரியை வந்து ஒரு நாளுமே கவனக்குறைவாகவோ அல்லது பேஷண்ட்ஸ் ஆகட்டுமோன்னு சொல்லி ஒரு வைத்தியன் கூட செய்ய மாட்டார். அது நான் 100% எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நானும் அவர்களில் ஒருவன் என்ற அடிப்படையில் அவர்கள் அப்படி செய்ய போவதில்லை. ஆனால் சாதாரணமாக காலில் ஒரு புண் வந்தால் எங்களுடைய வெளிநாட்டு ஆக்களிடம் கதைக்கும் போது, உங்களுடைய யாராவது வெளிநாட்டு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களா என்று கேட்கிறது, ஆம் என்று சொல்லும்போது அவர்களை கதைக்க கொடுப்பது. அப்போது அவர்கள் சொல்வது, ஐயா இவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, எங்களுடைய அம்மாவை காப்பாற்றுங்க உண்டு. அப்போ நாங்கள் சாதாரணமாக காலில் ஒரு புண் வந்து ஒரு ஓரல் ஆன்டிபயோட்டிக் குடிக்கிற ஆன்டிபயோட்டிக்கோட வீட்டை அனுப்பக்கூடிய பேஷண்ட்ஸை நாங்கள் ஓட்டிலே ஆட்மிட் பண்ணி அவருக்கு IV ஆன்டிபயோட்டிக் போட்டு அவருக்கு AC போட்டு கொடுத்து 3 லட்சம் 5 லட்சம் வேண்டுகிற விஷயங்கள் உண்மைதான். அதில் யாரையும் எந்த வைத்தியரும் அதை மறக்க முடியாது. நீங்கள் அவ்வளவு சுத்தமானவர்கள் என்று சொல்லக்கூடியது நீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையிலேயே பிரைவேட் செய்யக்கூடாது, நீங்கள் கௌரி அம்மா மாதிரி இருந்திருக்க வேண்டும். அதை நீங்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பண ஆசை இல்லை, உங்களுடைய காசு ஆசை இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்களா இருந்தால் பாஸ் அவுட் பண்ற காலத்திலிருந்து இன்று வரைக்கும் பிரைவேட் செய்யாமல் இருந்திருக்க வேண்டும். நீங்கள் சொல்லுவீங்கள் அது எங்களுடைய அடிப்படை உரிமை என்று ஒத்துக்கொள்கிறேன். யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரச்சனை என்று சொன்னால், உதாரணத்துக்கு சாவச்சேரி வைத்தியசாலை எடுத்து பார்த்தோம் என்றால் கூட, சாவச்சேரி வைத்தியசாலைக்கு வெளியே இருக்கின்ற 2 வைத்தியசாலைகளில் வந்து சர்ஜரி செய்யக்கூடிய வசதிகள், எக்ஸ்ரே அதாவது வந்து டிஜிட்டல் எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய வசதிகள் இருக்கும் போது, திட்டமிட்ட ரீதியில் கவர்மெண்ட் வைத்தியசாலைகள் வந்து புறக்கணிக்கப்பட்டு அவைகள் அப்படியே வைக்கப்படுகின்றது தான் உண்மை. அங்கேயே நாங்கள் எக்ஸ்ரே ஆமை அதாவது எக்ஸ்ரே ஆமை கலட்டி விட்டுவிட்டு நீங்கள் வெளியே போய் எடுத்துக்கொண்டு வாங்கோ, அதாவது எக்ஸ்ரே ஒன்று எடுத்துக்கொண்டு வாங்கோன்னு சொல்லப்பட்ட வரலாறுகள் உண்டு. அதாவது சாவச்சேரி வைத்தியசாலையில் வெளியே உள்ள பிரதான 2 வைத்தியசாலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், 2 பிரதான முக்கியமான நர்சிங் ஆபீசர்ஸ் பேரில் தான் அவைகள் பதியப்பட்டிருக்கின்றன. அப்போது அந்த நர்சிங் ஆபீசர்ஸ் வந்து இங்கே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொல்லிவிட்ட விஷயம் வந்து, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ மெடிகேராக இருக்கலாம் அல்லது க்ரீனாக இருக்கலாம், அவர்களுடைய பதிவுகள் வந்து அந்த நர்சிங் ஆபீசர்ஸ்ன்ற பேரில் தான் இருக்கின்றன. அப்போது அவர்கள் சொல்வார், நீங்கள் அதில் முன்னுக்கு க்ரீனில் போய் ஒருக்கா காட்டிட்டு வாங்குவேன், அவர் நல்லா மருந்து போடுவார்னு சொல்லி. அப்புறம் ஒன் ஷாட் டாக்டர் என்று கூட இருந்தது. சாதாரணமாக நான் வைத்தியனாக வேலை செய்யும் போது நான் பீடியாட்ரிக் சாந்தினி கணேசன் மேடம் அவர்களிடம் தான் நான் பயின்றேன். அது இன்று வரைக்கும் நான் பிரைவேட் செய்யவில்லை. 1-2 நாள் நான் உண்மை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய காசு பற்றாக்குறை காரணமாக லோன்களில் இறுகி இருந்த போது வீட்டிலே நான் என்னுடைய கார் கராச்சிலே நான் போட்டுக்கொண்டேன். அதுலேயும் நான் நினைக்கிறேன் ஒரு 3 நாள் அப்படித்தான் அந்த கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு கூட மருந்துகள் எடுத்து அப்படியே விட்டுவிட்டு தான் நான் போனேன். அந்த மருந்துகளை கொண்டே திருப்பி கூட கொடுக்கவில்லை. இப்போது நீங்கள் கராச்சை போய் பார்த்தாலும் அந்த மருந்துகள் அப்படியே இருக்கும், அவர்கள் போட்டு எரிக்கப்பட வேண்டியவை. அதனால் நான் சொல்ல வேண்டுமென்றால், நாங்கள் கையில் அதாவது பண விடயத்தில் சுத்தம் என்று ஒரு வைத்தியர் சொல்லுவாராக இருந்தால் அது நகைப்புக்குரிய விடயம். அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், சனமும் சிரிக்கும்.
ஆனால் நீங்கள் சுத்தமாக வேலை செய்கின்றீர்கள் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை. அதாவது நீங்கள் வைத்தியசாலையில் வேலையின் போது வேலை நேரத்தில் வீட்டடிக்கிறீர்களா இல்லையா என்பது சம்பந்தமாக நாங்கள் உங்களுடைய டைரியலை கூட எடுத்து பார்க்கலாம். நீங்கள் ஓவர் டைம் எழுதுகிறீர்களா? ஆறு மணித்தியாலும் ஓவர் டைம் எழுதுகிறீர்கள். அதுதான் சொன்னேன், நான் உங்களில் வந்த ஒருவன், அதனால் நீங்கள் என்னோட கையை நீட்டும் போது நான் என்னுடைய கால்களை உங்களை நோக்கி நீட்டுவேன். அப்போது நீட்டும் போது உங்கள் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் வெளியில் நிற்கும் போது உங்களுடைய கார்களில் பிரைவேட்டில் நடக்கின்ற சிசிடிவி கேமராக்களையும் பார்த்து இதே ஆறு மாதத்துக்குரிய உங்களுடைய ஓவர் டைமையும் எடுத்து பார்ப்பது என்றால் ஃபினான்சியல் தெஃப்ட் என்று சொல்லுவாங்கள். அதாவது வந்து நீங்கள் என்ன சொல்றது அக்கவுண்ட்ஸ் அப்படி உங்களுடைய இதை எடுத்து பார்த்தா உங்களோட ஓவர் டைம்ல இருந்து எல்லாமே நாங்கள் கதைக்கலாம். அதனால் பொதுமக்களிடம் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு உங்களுடைய பெயரை கெடுக்காமல் தயவு செய்து பொதுமக்கள் வந்து பெண்களுடன் படுத்து விட்டு வந்து என்னிடம் டாக்டர் ரோஷாந்தன் என்று சொல்கிறவர் சொல்லியிருக்கிறார், என்னிடம் யாராவது அந்த ஸ்கிரீன்ஷாட் என்னிடம் இருக்கிறது அதனால் தான் கதைக்கிறேன், என்னிடம் யாராவது வாருங்கள் பார்ப்போம் நாங்கள் நீங்கள் இனிமேல் வந்து யாருடைய படுத்து விட்டு கரைக்கலைப்புக்கு வாருங்கள் பார்ப்போம் நாங்கள் உங்களை பார்த்துக்கொள்வோம். அப்படியானால் நீங்கள் சொல்லுகிறது என்னென்றால் எல்லா இளைஞர்களும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் பெண்களுடன் தவறான வகையில் பழகிக்கொண்டு எல்லா பெண்களையும் கூட்டிக் கொண்டு நீங்கள் ஒரு கார்டியோலஜிஸ்ட் உங்களிடையே வருகிறார்கள். அப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள், மிஃபிப்ரஸ்டோல் மீசோப்ரஸ்டோல் கொடுக்கிறீர்கள் என்ற அடி, அதுதான் நான் சொன்னேன். நான் உங்களில் ஒருவன், அதனால் முட்டாள்தனமான பதிவுகளை பேஸ்புக்களில் இடையிட்ட வேண்டாம், முக்கியமானது. ரெண்டாவது, நான் தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன், வைத்தியர்கள் வைத்திய கடமையிலிருந்து ஒரு நாளும் பிறழ்வதில்லை. அது எனக்கு தெரிய, நான் நினைக்கிறேன் என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும் என்னுடைய ஆசான்களாக இருக்கட்டும் அவர்கள் பேஷன்ஸை பேஷன்ஸ் மாதிரி பார்ப்பார்கள், அதில் ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் அவர்களை சொந்தக்காரர்கள் வெளியே இருக்கிறார்கள் என்போது நாங்கள் அதை ஒரு வைத்தியசாலைக்கு எடுத்து அங்கே ஏசி போட்டு கொடுத்து அதனுடைய காலமை மத்தியானம் மூன்று நேரம் ஓட்டவும் செய்து நார்மல் ஒரு அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் பார்ப்போம், ஒரு வைரல் ஃபீவர் 178 பிளேட்லெட் கவுண்ட்ல இருக்கிற ஒன்றை டெங்கு என்று சொல்லி நீங்கள் செய்த வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றன. அது ஆகவே அவை சம்பந்தமாக கதைக்காமல் எனக்கும் பொறுமை இருக்கிறது, நானும் சாதாரண மனிதன் தான். தாங்கள் இப்போது அதை இருக்கிற குழம்பி இருக்கிற குட்டையில் தாங்கள் இவ்வாறு செய்யாமல் அமைதியாக இருப்பீர்களானாக இருந்தால் நாங்கள் அந்த நோதர்ன் கிரிக்கெட் மேட்சை பற்றி கதைக்க தேவையில்லை, விட நடந்த விஷயங்களை கதைக்க பற்றி தேவையில்லை, நாங்கள் ஒன்றாக சேர்ந்து மறுபடியும் உங்களுடைய பெயர்களில் ஏற்படுகின்ற கலங்கங்களை இல்லாமல் பண்ணி வைத்தியர்களுக்கு வந்து வருகின்ற நேரம் போகின்ற நேரங்களில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கக்கூடிய மாதிரி வரும். நான் கதைக்கலாம், நான் என்னோட கதைக்க முடியும், ஆனால் நான் கதைக்க விரும்பவில்லை. ஃபிங்கர் பிரிண்ட் வைத்து உங்கள் வைத்தியசாலைகளிலே நாங்கள் கேமராக்களை பூட்டி நீங்கள் பிரைவேட் வைத்தியசாலையில் வேலை செய்கின்ற நேரங்களையும் பார்ப்போம் மறு ஆறு மாதத்துக்கு. அதனால் சொல்கிறேன், என்னை கதைக்க வைக்காதீர்கள், நான் கதைத்தால் உங்களுக்கு அது சரியான கஷ்டமாக இருக்கும். அதன் விளைவு எல்லா வைத்தியசாலையில் வைத்தியசாலை வைத்தியர்களை நோக்கியும் நீங்கள் வைத்தியர்களுக்கு நடுவில் போய் நின்று கொண்டு கதைக்கின்ற குதர்க்கமான விஷயங்கள் எல்லா வைத்தியர்களையும் அதை பாதிக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு கௌரி அம்மாவையும் ஒருவர் அடியே என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் கொண்டு போய் விட்டுருக்கிறீங்க. அவர்கள் கௌரி அம்மா என்பது ஒரு கடவுள், அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் எல்லாரிடம் கௌரி மடத்தை தான் படித்திருப்பீர்கள். நீங்கள் கௌரி அம்மா போன்றவர்களுக்கு நடுவில் போய் நின்று கொண்டு தப்பிப்பது பிழை, அதுதான் என்னுடைய பொதுவான அபிப்பிராயம். நீங்கள் அது கண் ஆபரேஷன் செய்து போனா கண் போனதாக இருக்கலாம், அல்லது வந்து நாங்கள் கதைப்போம் கணக்கு இருக்குது சத்யமூர்த்தி அவர்களுடைய தொலைத்தொடர்பாளர் சம்பந்தமான நான் அவர்களுடன் கதைத்து கணக்க தொலைபேசி உரையாடல் கூட என்னிடம் பதிவாக இருக்கிறது. நான் அவற்றை வெளியிட விரும்பவில்லை, ஏனென்றால் நான் எதிர்பார்க்கிறேன் அவர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியிட்டு வர வேண்டும் என்று சொல்லி. ஆதலால் உங்களுடைய நண்பாக கேட்டுக்கொள்வது, பொது வழியில் கருத்துக்களை வெளியிட வேண்டாம், அது ஈகோட் சம்பந்தமாக என்னையும் பாதிக்கலாம் உங்களையும் பாதிக்கலாம். ஆகவே பொது வழியில் கருத்துக்களை தெரிவிக்காமல் நாங்கள் ஒரு பொது மேடைக்கு வந்து நாங்கள் இந்த ஒரு ஹெல்த் ரிஃபார்மேஷன் ஒன்றை செய்வோம், எல்லாரும் செய்ய நான் படிக்கும் போது சொன்னார்கள், உன்னால் அது செய்ய முடியாது என்று நான் சிரித்தேன். அப்போது என்னுடைய ஆசான் எங்களுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு ஃபார்மர் டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அவர் வந்து ஏர் ஃபோர்ஸில் ஒரு பெரிய ஆள், அப்போ சார் சொன்னார் நீ செய்வாய் போல இருக்கிறது என்று. என்னுடைய லிஃப்டில் வரும்போது என்னிடம் சொன்னார், உன்னில் என்னத்தையோ நான் காண்கிறேன், நீ செய்வார் போயிருக்கிறது, உன்னுடைய வடிஷியோ குட் நேம் என்று கேட்டார். அப்போ நான் சொன்னேன் ராமநாதன் அர்ச்சனான் சொல்லி. அப்போ அவர் சார் கேட்டார், சார் இதை பார்த்து கொண்டிருக்கிறாரு தெரியாது, ஜனகன் சிவஞானம் ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் இன்னும் இல்லையா? அரசலவங்கள் எல்லாம் ஃபிங்கர் சிஸ்டம் வந்து பல ஹலாலமாச்சு, ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் இல்லை என்று சொன்னால் அது ஜிஎம்ஓஏ செய்த வேலை. உண்மையாகவே எங்களுடைய
அடிப்படை சம்பளத்தை கூட்டணும். நாங்கள் அங்கிருந்து ஆரம்பிக்கணும். வைத்தியர்கள் வந்து 140,000, அதாவது வந்து என்னுடைய சம்பளம் 145,000 கடந்த 2 வருடமாக. ஆனால் சாதாரணமாக 55,000 அடிப்படை சம்பளத்தில் ஒரு வைத்தியரை நீங்கள் வேலை செய்யணும் எதிர்பார்க்க வந்து முட்டாள்தனம். அவர்களுடைய அடிப்படை சம்பளத்தை கூட்டணும். அது ஜிஎம்ஓ சேவையில்லை, நாங்கள் பொதுமக்களாகவே செய்வோம். அவர்கள் வேலை தவிர்ந்த மற்ற நாட்களில் வந்து பிரைவேட் வேலை செய்யலாம். அதை நாங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பண வசதி படைத்த ஒரு 10 பேர் 20 பேரிடம் கேட்போம். நாங்கள் சேரிட்டி அடிப்படையில் ஒரு வைத்தியசாலை, பிரைவேட் வைத்தியசாலை யாழ்ப்பாணத்தில் ஒன்று, மட்டக்களப்பில் ஒன்று, கிளிநொச்சியில் ஒன்று, மன்னாரில் ஒன்று கட்டுவோம். அங்கே நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை போடுவோம். அது சேரிட்டி அடிப்படையில் இருந்தால் கூட அங்கே சாதாரணமாக கொழும்பில் உள்ள ஒரு சர்ஜன் என்ன காசை எடுக்கிறாரோ சர்ஜரிக்கு, அந்த காசை மக்களிடம் மக்கள் உள்ளவர்களிடம் வரவிடட்டும், இல்லாதவர்கள் வந்து சேரிட்டி ஃபண்ட், அந்த அதாவது அந்த ஆர்கனைசேஷன் ரன் பண்ற ஃபண்ட்லேயே நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அப்படியான ஒரு விஷயத்தை நாங்கள் கட்டி எழுப்புவோம். மாற்றம் என்பது மாறாதது, அதை நீங்கள் எப்போதும் விளங்கிக் கொள்ள வேண்டும். வைத்தியம் நல்ல வைத்தியர்களுக்கு நடுவில் போய் நின்று கொண்டு தாங்கள் குதர்க்கமாக போடும், அதாவது டாக்டர் செந்தூரன் போன்றவர்களுடைய, டாக்டர் ரோஷாந்தன், டாக்டர் இளங்கோ, டாக்டர் மணிவண்ணன் போன்றவர்களுடைய கருத்துக்கள் மொத்தமாக முழு வைத்தியர்களையும் பாதிக்கின்றது. அவர்களுடைய கருத்துக்கள் வந்து மொத்தமாக முழு வைத்தியர்களை பாதிக்கும் போது எல்லா வைத்தியர்களுமே மனமுடைகிறார்கள். அவர்கள் மனமுடைகின்ற போது அவர்கள் இப்போது கொடுக்கின்ற மருந்துகளில் கூட பிழைகள் விடலாம். ஆதலால் வைத்தியர்களை நோக்கி தாங்கள் தயவு செய்து பொதுமக்களிடம் கேட்பது. பொதுவாக தெரியாமல் ஒரு வைத்தியர் நல்ல, அவருடைய பணம் சம்பந்தமான விஷயத்தில் மக்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது பொது கருத்து உள்ளது. அது சாதாரணமாக நீங்கள் வெளியே சாதாரணமாக நல்ல உதாரணம் சொல்லுகிறேன். ஐசியூவில் வந்து ஒரு என்னுடைய தந்தை இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது அங்கே என்னுடைய தந்தை சாக போகிறார் என்றால் சாவரத்துக்கு முன்னம், அதாவது வந்து என்னுடைய தந்தையுடைய செயற்கை ஐபிபிவியை கலட்டுவதற்கு முன்னம், அங்கே இருக்கிறவர்களுடைய சகோதரர்களுக்கு வந்து உங்களுடைய அப்பா நாளைக்கு ஆகவே சவப்பெட்டிகளை தயாராக வைத்து விடுவென்று, இது ஒரு பொது கருத்து. இதை நான் மாற்ற முடியாது, நீங்களும் மாற்ற முடியாது. அப்படியானவற்றை நாங்கள் இல்லாமல் பண்ணுவதற்கு தான் நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். அதற்குத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நான் மக்களிடம் சொல்வது, புதன்கிழமை வரைக்கும் என்னால் பொறுமையாக இருக்க முடியும். குற்றம் சாட்டப்பட்டவர்களை எங்களுடைய சுகாதார அமைத்தே அழைத்து அவர்களுக்கு இடமாற்றம் கொடுத்து, அவர்கள் இதுவரைக்குமே பெரிய பெரிய மாற்றங்களை வைத்தியசாலையிலோ அல்லது வெளியிலோ செய்திருப்பார்கள். அது போனால் பரவாயில்லை. என்னுடைய தாராளமான பொதுமக்களிடம் தாராளமான இன்ஃபர்மேஷன் இருக்கிறது. அவர்களுக்கு எதிரான குறைபாடுகள் சம்பந்தமான டாக்டர்ஸ் வந்து கதைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட வைத்தியசாலை நிர்வாகிகளை வந்து நாங்கள் உடனடியாக மாற்றம் செய்து புதன்கிழமைக்குள் ஒரு மாற்றத்தை சுகாதார அமைச்சு செய்யாவிடில் நாங்கள் மீண்டும் நெல்லூரில் சந்திப்போம். இது ஒரு வரலாறாக அமையும். மக்களின் போராட்டம் நல்லூருக்கு மாற்றப்படும். இதில் நான் என்னை ஆகுதியாக்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். புதன்கிழமை வரைக்கும் நான் பொறுமையாக பார்ப்பேன். புதன்கிழமை இரவு நான் யாழ்ப்பாணம் வருவேன். வியாழக்கிழமை காலை நாங்கள் நல்லூரில் சந்திப்போம். அதன் பிறகு மக்கள் போராட்டமாக இது மாறும். நாங்கள் இந்த ஊழல்களை பார்ப்பதற்குரிய ஓரளவு பொறுமை தான் இருக்கிறது. பிரச்சனைகள் கூடிக்கொண்டே போகிறது. இவர்கள் குற்றவாளிகள் இப்பவுமே கதிரைகளில் இருந்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக வைசாலினி உட்பட கிட்டடியில் நீங்கள் பார்த்திருந்தால் தெரியும், கனவேர் வந்து உண்மையாக சொல்லிக் கொண்டிருக்கணும். அதனால் புதன்கிழமை வரைக்கும் பொறுமையாக இருக்கிறேன். இந்த போராட்டத்தை மக்கள் போராட்டமாக கொண்டு சென்று நல்லூரில் சந்திப்பதற்கு நான் மறுபடியும் ஒரு வரலாற்றை ஏற்படுத்துவதற்கு நான் முடிவெடுத்து விட்டேன். புதன்கிழமைக்குள் இந்த முடிவு, அதாவது என்னுடைய பிரச்சனைக்குரிய முடிவு, என்னுடைய அதாவது என்னுடைய இன்குவரி ரிப்போர்ட் தராமல் டாக்டர் பனாப்பட்டியவா இருக்கட்டும், அவர்கள் வந்து எனக்கு இப்போ எனக்கு கூட அன்று நான் விஷயத்தை உங்களை மக்களுக்கு உண்மையாகவே சொல்கிறேன். என்னோட செக்ரட்டரி என்னோட கதைக்கும் போது நான் அவர்களிடம் சொன்னேன், சார் எனக்கு சாவகச்சேரி இல்லாவிட்டால் பரவாயில்லை, யாழ்ப்பாணத்தில் இன்னொரு இடத்தில் வேலை தரவும் என்று. அப்போது இப்போது யாழ்ப்பாணத்தில் கூட யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் டிப்யூட்டி டிரெக்டர் போஸ்ட் என்ற ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் அவர்களை வைத்துக் கொண்டு, சார் வைத்திய சத்தியமூர்த்தி டாக்டர் நித்யானந்தா எனப்படுகின்ற ஒரு மெடிக்கல் ஆபீசரை இவர் வந்து பிள்ளையாக பாவித்து, அவர் டிப்யூட்டி டிரெக்டர் என்று சொல்லி சீல் பாவித்தே அவர்கள் இதுவரைக்கும், அதாவது தன்னுடைய பண ஊழல் மோசடிகளுக்காக ஒரு டிப்யூட்டி டிரெக்டர் சைன் பண்ணினால் நன்றாக இருக்கும் என்பதற்காக அவரை இவர் டிப்யூட்டி டிரெக்டராக தானே நியமித்து, பெண்டிங் ரிக்வெஸ்டில் தானே நியமித்து
நான் இதை பற்றி கதைக்க விரும்பவில்லை வைத்திருக்கிறார். அப்போது அந்த வெற்றிடம், அதாவது ரெண்டு வேகன்சி தான் இருக்கிறது, அதுக்கு வந்து டாக்டர் தேவனேசன் சாரி டாக்டர் குவதாசன் ஐயாவும் டாக்டர் ஜமுனானந்த ஐயாவும் இருக்கிறார்கள். நான் அப்போது ஜமுனானந்த ஐயாவுடன் எடுத்து கதைத்தேன். மூன்றாவது அந்த வேகன்சி என்னிடம் தருமாது. அப்போது நான் மக்களுடைய குரல்களுக்காக இன்குவரிஸ் எடுப்பேன். எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் ஐயா அவர்கள் டாக்டர் லால் பனாப்படியவுடன் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டுள்ளார் என்பது சம்பந்தமாக எனக்கு 100% நம்பிக்கை ஏற்படும் வரையில் என்னிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் என்னை யாழ்ப்பாணத்துக்கு விடக்கூடாது என்று வைத்தியர் லால் பனாப்பட்டி அவர்கள் சரமாரியாக முனைகிறார்கள். அவர்கள் என்னை பேராதனைக்கு அனுப்புவதற்காக, உண்மையிலே நான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்க முன்னுமே நான் கேட்டது, என்னை பேராதனைக்கு விடுங்கள், நான் ஒரு சாதாரணியாக அங்கே வாழ்ந்துவிட்டு செத்துவிட்டு போயிடுறேன் என்று. இல்லை என்று சொல்லி இவர்கள் செய்த பிரச்சனையால் தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கிறது. நாங்கள் பார்ப்போம் புதன்கிழமைக்குள் இந்த மாற்றத்தை எங்களுடைய அரசியல் கட்சிகளோ அல்லது இவர்கள் வலியுறுத்தாவிட்டால் புதன்கிழமையிலிருந்து நீங்கள் என்னை நல்லூரில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன். இந்த வீடியோக்களை வந்து யூடியூப்பில் வந்து ஏற்றுவது நான் வந்து என்னுடைய நேரடியான யூடியூப்களை ஏற்றுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். கோப்பிரைட் ப்ரொடெக்ஷன், அதாவது இவர்கள் இதிலே ஒரு துண்டை மட்டும் புதன்கிழமையிலிருந்து அண்ணா உண்ணாவிரதம் என்று சொல்லி எழுதக்கூடிய யூடியூபர்ஸ் கூட பிள்ளையானாக்கள் இருக்கிறோம். நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய விஷயத்தை நாங்கள் மாற்றாவிட்டால் நான் மக்களை நல்லூரில் சந்திப்பேன் என்று. பொதுமக்களுக்கு அது நன்றாக விளங்கும்.